ஹலோ விவோஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னா, தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகர்களின் வரிசையில் ஒருவராக இருக்கவர் தான் நடிகர் தம்பிராமையா. இவர் காமெடி நடிகர் மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகராகவும் இயக்குனராகவும் பாடலாசிரியராகவும் தமிழ் சினிமாவில் வலம் வந்துட்டுருக்காரு. இப்பேற்பட்ட புகழோட உச்சத்தில் இருந்த இவரோட வாழ்க்கையில் நிறையவே சோகமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜெகநாத பிள்ளை பாப்பம்மாள் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர் தான் தம்பிராமையா. இவரோட மனைவி பொன்னழகு, இவங்களுக்கு உமாபதி, விவேகா அப்படின்ற இரண்டு மகள்களும் இருக்காங்க. தம்பிராமையா முதல் முதல்ல தமிழ் சினிமாவில் ஒரு துணை இயக்குனராக தான் அறிமுகமானார். அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் சில படங்கள் இயக்கிறதுக்கான வாய்ப்பும் இவருக்கு கிடைச்சது. காமெடி நடிகர் வைகை புயல் வடிவேலு நடித்த இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் அப்படின்ற படத்தையும் இவர் தான் இயக்கியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இவருக்கு மைனா படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இப்போது ஒரு பேட்டியில் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார், மைனா படத்தின் மூலமாக தான் எனக்கு பிரபு சாலமோன் அவர்கள் வாழ்க்கை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா இவர் பல படங்களில் குணச்சித்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் கலக்கிட்டு வந்தார். மைனா, கும்கி, கழுகு, தலைவா, ஒஸ்தி, வாகை சூடவா, வேட்டை, சிவப்பு, ஞான், கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், சாகசம், வாத்தியார், அம்புலி போன்ற பல படங்களில் இவர் நடிச்சிருக்காரு. சில படங்களையும் இவர் இயக்கியிருக்காரு. இது போன்ற புகழ்பெற்ற படங்களில் நடித்த இவரோட வாழ்க்கை நடந்த சோகமான சம்பவங்கள் என்னன்னு பார்த்தா, இவர் திரைப்படங்களில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இவரோட வாழ்க்கையில் பல கஷ்டமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது இவர் நடிக்க வர காலகட்டங்களுக்கு முன்னாடி பண வசதிகள் எதுவுமே கிடையாது. இவர் தொட்ட எல்லா வேலையுமே தோல்வியில் தான் முடியும். அது மட்டுமல்லாமல் இவர் அம்மா மெஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்தார். அந்த ஹோட்டலில் சரியான லாபம் இல்லாததுனால அந்த ஹோட்டல் வேலையும் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தன்னோட மூத்த மகள் விவேகா அப்படின்ற பேரோட விவேகா லாட்ரி அப்படின்னு ஒரு லாட்ரி கடை ஒன்று வச்சாரு. அந்த லாட்ரி கடையிலையும் லாபம் வராமல் இவங்க வறுமையில் வாட ஆரம்பித்தாங்க. அந்த கடையும் இழுத்து மூடிட்டு அடுத்ததாக இரண்டாவது மகள் உமாபதியோட பெயரை வச்சு உமாபதி மெடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் ஷாப்பையும் ஓப்பன் பண்ணார். ஆனால் அந்த மெடிக்கல் ஷாப்பும் தோல்வியில் முடிஞ்சதுனால இவர் தொட்ட எல்லா வேலைகளுமே தோல்வியில் தான் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இவர் சுற்றி திரிஞ்சார். ஒரு நாள் இவரோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 2 லட்சம் கஸ்தூரி அப்படின்ற ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து வச்சிருந்தேன், அந்த பொண்ணு இப்போ ஊரை விட்டே ஓடிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியில் தம்பிராமையா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் அப்போ அதை கூலாக எடுத்துக்கிட்டு என் கூட நீயும் ஏமாறுறதுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கூலாக சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்த இவங்களோட வாழ்க்கையில் தான் திரைப்படம் இயக்குனர் சொல்லி பல கண்ணோட்டங்களாக மாறி இப்போ மிகப்பெரிய புகழோட நிற்கிறாரு தம்பிராமையா. அவர் கடைசியாக என்ன சொல்லியிருந்தான்னா, ஒரு காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நேரத்தில் தம்பிராமையா தெரு தெருவால் லாட்ரி டிக்கெட் விற்றுருக்காரு. இதை சொல்லி ரொம்பவே அவர் வருத்தப்பட்டிருக்காரு. இருந்தாலும் இந்த புகழ் இப்போ எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி தன்னோட குடும்பத்து கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இவரோட வாழ்க்கையை பல பேர் தங்களோட முன்னுதாரண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும்னு சொல்லி இவரோட வாழ்க்கை மூலமா தெரிய வருது. இருந்தாலும் இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.